இந்தியாவில் கடந்த 6-7 வருஷங்களாக மத ரீதியிலான தாக்குதல்கள் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, வட இந்திய பகுதிகளில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல சொல்லி நடத்தப்படுற தாக்குதல்களாக இருக்கட்டும், மாட்டுக்கறி சாப்பிட்றது குற்றம்னு சொல்லி அதை சாப்பிட்றவங்கள வீடு தேடி போய் அடித்து சாகடிக்கிற அந்த சம்பவங்களாக இருக்கட்டும், பசு காவலர்கள் அப்படிங்கிற பேரில் நடத்தப்படுற தாக்குதல்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சம்பவங்கள் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவங்களோட தொடர்ச்சியாக தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு கலவரம் நடந்திருக்கு. ஆனால் இந்த கலவரம் நடந்த இடம் வட இந்திய பகுதி இல்லை, தென்னிந்திய பகுதி தான். கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர், ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெங்களூரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏ ஸ்ரீனிவாசமூர்த்தி அப்படிங்கிறோட உறவினர், இந்த எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், இவரோட உறவினர் நவீன் அப்படிங்கிறவர் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரியும் இஸ்லாம் மதத்தையும் இழிவுபடுத்துகிற மாதிரியும் சில பதிவுகளையும் கருத்துக்களையும் போட்டிருக்காரு. நவீன் அப்படிங்கிறவர் இந்த பதிவுகளை போட முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சமீபத்தில் நடந்த ராமர் கோயில் அடிகள் நாட்டு விழா, இதை அடிப்படையாக வச்சு தான் அவர் இந்த மாதிரியான பதிவுகளை தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருந்தார். இந்த சம்பவத்தால் அங்கே இருந்த இஸ்லாம் மக்களும் இஸ்லாம் இயக்கத்தினரும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்போது நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நவீன் ஆதரவாளர்களுக்கும் அங்கே இருந்த இஸ்லாம் மற்றும் இஸ்லாம் இயக்கத்தினருக்கும் ஒரு கைகலப்பு ஏற்பட்டுச்சு. இந்த கைகலப்பு காரணமாக அந்த காவல் நிலையமே தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு 20 காவல்துறை வாகனங்களும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இந்த சம்பவங்கள் இந்த கலவரத்தோட தொடர்ச்சியாக தான் ஸ்ரீனிவாசமூர்த்தி எம்எல்ஏ இருக்கிறார் இல்லையா, அவரோட குடியிருப்பு பகுதிகளிலையும் நவீனோட குடியிருப்பு பகுதிகளிலையும் கிட்டத்தட்ட ஒரு 200 இருசக்கர வாகனங்கள் தீ வச்சு கொளுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தால் கிட்டத்தட்ட 120-130 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு 60 பேர் காவல்துறையை சேர்ந்தவங்க, சில பத்திரிகையாளர்களும் தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் இந்த சம்பவத்தை பற்றி பெங்களூர் கமிஷனர் கமல் பாண்டே என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த கலவரம் இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு, இந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்க 110 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார். இந்த சம்பவத்தில் முக்கியமான நபராக பார்க்கப்படுற காங்கிரஸ் எம்எல்ஏ ஸ்ரீனிவாசமூர்த்தி இந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்னா, நவீன் பண்ண இந்த செயலுக்கு தன்னோட சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறதாகவும், தானும் தன்னோட கட்சி காங்கிரஸும் என்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம், அவங்களுக்கு ஆதரவாக தான் இருப்போம்னு சொல்லி அவரோட அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சமீபத்தில் நடந்த ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழா, இதை ஒரு தொடக்கமாக வச்சு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கிற சில தலைவர்கள் பொதுவெளியில் அவங்க சொல்கிற கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ எப்படி பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்படுதோ, அதே மாதிரி வருங்காலங்களில் இஸ்லாமிய மக்கள் வழிபாட்டு தலங்கள் இந்து கோவில்கள் கட்டப்படும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கர்நாடகாவில் நடந்த இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாக்களில் ரொம்ப அதிகமாக பேசப்படலை. ஆனால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் இந்த மாதிரி இடங்களில் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. இந்த சம்பவங்கள், இந்த கலவரங்கள் இதோட தொடர்ச்சியாக அந்தந்த மாநிலங்களில் கலவரம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அங்கே அதிக அளவில் இப்போ போலீஸாரெலாம் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க.